அங்க போய் உள்ள போயிட்டாங்க. மழை விடவே இல்லை, அடிச்சுட்டே இருக்கு மழை. சரின்னு சொல்லி அந்த நைட் எங்கேயும் ஸ்டே பண்ணிருந்தான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு நைட் அங்கேயும் தங்குறாங்க. ராஜா தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன வண்டு ராஜா காதுக்குள்ள போயிடுச்சு. சோல்ஜர் எதுக்கு சுத்துறாங்க? சோல்ஜர்னா படை வீரர்கள். அவன் சாக மாட்டாங்க. அந்த கதையில சாக மாட்டாங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா? சோல்ஜர்னா சண்டை போட்டு செத்துருவாங்கன்றீங்களா? ஆமா, அது அது போருக்கு போகும்போதுதான். இது காட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்க அந்த புறா வச்சு போறாங்க. அதெல்லாம் வந்து பிரச்சனை அந்த காலத்துல. இப்ப பிரச்சனை அந்த காலத்துல. ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இப்ப ராஜா காதுல என்ன போயிருச்சு? வண்டு போயிருச்சு. அப்படியே கத்துறாரு, அப்படியே உள்ள போயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் நம்ம கிளம்பிடுவோம், இங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே வெள்ளனா ஒரு 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு போயிட்டாங்க. அங்க போய் ராஜ வைத்தியரை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அவர்தான் வந்து ராஜ வைத்தியர்னா அந்த ராஜ பரம்பரைக்கு ராஜாக்கெல்லாம் வந்து பாக்குற ஒரு டாக்டர். அந்த வில்லேஜ்ல இருக்கிறவர் அவரை கூப்பிடுறாங்க. ஒரு வயசானவர் வந்து பாக்குறாரு, என்னென்னமோ கொடுக்குறாரு. அந்த வண்டு வெளியே வர மாட்டேங்குது. அப்படியே தலையில பூரா சவுண்ட் வந்துட்டே இருக்கு, கரகரன்னு இருக்கு. அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன இது கூட தெரியாம இருக்கீங்க, இந்த இது சாதாரண எடுக்க முடியலன்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப அந்த மந்திரி இருக்காங்கல்ல, மந்திரி அந்த ராஜ்யசபையில மந்திரி இருப்பாங்க. அந்த மந்திரி கிட்ட சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க வெளியே, யாரு நல்ல டாக்டர் அவங்களை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி. மந்திரி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ராஜா காத்துக்குள்ள வண்டு போயிருச்சு, அதை கரெக்டா சரி பண்ணவங்க, அந்த வண்டை எடுத்தவங்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். நம்ம அரண்மனையிலேயே அவங்களுக்கு அக்கோமடேஷன் கொடுப்போம், ஃப்ரீ சாப்பாடு. சிங்கியல்லப்பா, இதுக்கு பழைய கதையில இருக்கேன் தம்பி. சரி, உங்களுக்கு மத்தியம் நான் பேசுறேன், தனியா பேசுறேன். சரி, இப்ப என்னாச்சு? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தண்டரா போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. நான் டாக்டர் சொல்லி 10 பேர் வந்திருக்காங்க. 10 பேர் வைத்தியம் பார்த்திருக்காங்க. சிம்டம் அதிகமாகுது, குறையவே இல்லை. 10 பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்ப ராஜாவுக்கு என்னாச்சுன்னா, உள்ள இருக்க அந்த வண்டு வந்து ஏதோ செய்ய ஆரம்பிக்குது. சரிங்களா, அவரு நம்மளை போச்சு, இந்த மாதிரி ஆகி போச்சு, எடுக்க முடியாது, யாராலையும் முடியல, அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல வந்து டெலிவிஷன் டெவலப் ஆயிடுச்சு. டெலிவிஷன் என்ன? ஆஹா, ஒரு விதமான இந்த மாதிரி சாலை போக்குறேன், என்ன அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா ஒரு பிரமை வந்து டெவலப் ஆயிடுச்சு. யாருக்கு டெவலப் ஆயிடுச்சு? ராஜா. அவர் எல்லாம் திரகாத்திரமான ஆளு. கடைசியில உடம்புலாம் இதாகி ரம்பியம் ஒடிஞ்சு ஒல்லியாகி ஒரு சாகர் நிலம்பி கொண்டாப்புல. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, சாகர் நிலம்பி கொண்டாப்புல. இப்ப வந்து ராஜா வந்து நான் சாக போனது காரணமே இந்த தேவையெல்லாம் வேட்டைக்கு போனதுறேன், இந்த வண்டு உள்ள போனதுறேன், இது யாருமே வந்து சரி பண்ண முடியல, இப்ப என் உடம்புலாம் போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மகனை வந்து ராஜா வாங்கிட்டாரு. சரிங்களா, அவன் மகன் வந்து கொஞ்சம் திறமையான ஆள். அவரு குதிரையில போய் வேற நாட்டுக்கு போய் அங்க இருக்க ஒரு வைத்தியரை கூட்டு வர்றாரு, ஒரு டாக்டரை கூட்டு வர்றாரு. அவர் வயசானவர், 104 வயசு அவருக்கு, கூட்டு வர்றாரு. அவர் வந்து வந்துட்டாப்புல வந்தவனே பாத்திருக்காரு கரெக்டா. அந்த ராஜாவோட பேச்சு அவரோட செயல் எல்லாத்தையும் பாத்திருக்காரு. ராஜா கவலைப்படாதீங்க, நீங்க இப்ப சாக மாட்டீங்க, நீங்க 10 வருஷம் வச்சு சாவீங்க அப்படின்னு மோத வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவருக்கு மனசளவுல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பரவாயில்ல, நான் 10 வருஷம் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ரெண்டாவது வந்து, நம்ம எங்க நாட்டில் மலை உச்சியில ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு மஞ்சள் பூ பூக்கும், அந்த பூவை போய் நீங்க அங்க மலையில யாருமே ஏற முடியாது, அது போய் செங்குத்தா பெர்பெண்டிகுலரா இருக்கும், 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும், அது யாரும் ஏற முடியாது, உங்க சோல்ஜர் ஏறி அந்த பூவை பிடிக்கிட்டு வந்துட்டாங்கன்னா நான் அவங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்றாரு. ராஜா வந்து அந்த மகைய ராஜா வந்து ஆர்டர் போடுறாரு, போய் போய் குடிங்கிட்டு வந்தவங்களுக்கு 5000 பொற்காசு அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. நிறைய பேர் போறாங்க, கீழே விழுந்துறாங்க. அதுல ஒரு ஆள் வந்து திறமையான ஆள் வந்து போய் அந்த அந்த பூவை குடிங்கிட்டு வந்துட்டாப்புல. குடிங்கிட்டு வந்தோடனே அந்த பூவை கசக்கி ராஜா காதல ஊத்துறாரு. யார் ஊத்துறா? அந்த டாக்டர், அந்த வைத்தியர் ஊத்துறாரு. சரிங்களா?